ஆக்ட்ரஸ் பாவனாவுக்கும் கன்னட ப்ரொடியூசர் நவீன்கும் மார்ச் 9th என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. ஆக்ட்ரஸ் பாவனா முன்னாடியே ஒரு இன்டர்வியூல தான் ஒரு கன்னட ப்ரொடியூசரை லவ் பண்றதாகவும் கூடிய சீக்கிரம் அவரை கல்யாணமும் பண்ணிக்க போறதாகவும் அவர் யாரு என்னங்கிற விஷயம் என்னோட என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது உங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த கன்னட ப்ரொடியூசர் நவீன்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி மார்ச் 9th அன்னைக்கு இவங்களோட என்கேஜ்மெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முன்னாடி நடந்திருக்கு. ரொம்ப வருஷமா சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்த பாவனாவும் நவீனும் 2014லயே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தாங்க. பட் சில பல ரீசன்ஸ்னால இவங்களோட என்கேஜ்மெண்ட் தள்ளி போய் இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்கு. இவங்களோட வெட்டிங்கான டேட்டை கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. பாவனாவோட என்கேஜ்மெண்ட்க்கு இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் வெல்விஷருமான மஞ்சு வாரியர் நேர்ல வந்து விஷ் பண்ணாங்க. இப்ப பிருத்திவிராஜோட ஆதாம் படத்துல பிஸியா இருக்கிற பாவனாவோட பெர்ஃபார்மன்ஸ்ல அடுத்ததா ஹனிபி 2, அட்வென்ச்சர் ஆஃப் ஓமனகுட்டன் இந்த மாதிரியான படங்கள் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு. ரீசெண்டா ஒரு ஹாரிபிள் அபியூஸ் ஃபேஸ் பண்ண பாவனா தைரியமா அதுல இருந்து வெளியே வந்து அதை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்ப குற்றவாளிய அரெஸ்டும் பண்ண வச்சிருக்காங்க. இவங்களோட இந்த போல்டான ஆக்ஷன் லக்ஷ்மி ராய், பிருத்விராஜ், நிவின் பாலி, வரலட்சுமி உட்பட பல செலிபிரிட்டிஸ் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்தப்பவே தன்னோட ஃபியான்சி நவீன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பாவனா இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இப்போ இவங்களோட இந்த என்கேஜ்மெண்ட் பல பேருக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸாவும் பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. இதே மாதிரி சென்சார் போர்டுக்கு பயங்கர ஸ்வீட் சர்ப்ரைஸா இருக்கிற ஒரு விஷயம்னா அது சத்ரியன் படம். விக்ரம் பிரபு மஞ்சிமாவோட பெர்ஃபார்மன்ஸ்ல எஸ் ஆர் பிரபாகரன் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற படம் தான் சத்ரியன். யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ற இந்த படத்தை சத்யஜோதி பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ரீசெண்டா சென்சாருக்கு போன இந்த படத்துக்கு யூ சர்டிபிகேட் கொடுத்தது மட்டும் இல்லாம படம் பார்த்த எல்லா அபிஷியல்ஸும் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் நாங்க பார்த்த படத்திலேயே ஒரு கம்ப்ளீட் பிலிம்னா அது சத்ரியன் தான் சொல்லி பல பேர் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்களா. சென்சார் போர்டுல யூ சர்டிபிகேட் வாங்கியிருக்கிற சத்ரியன் இப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறது கன்ஃபார்மா தெரியல. ஆனா எஸ் எஸ் ராஜமௌலியோட பாகுபலி April 14th ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த படத்தோட ட்ரைலரை மார்ச் 2nd வீக்லயும் படத்தோட ஆடியோவை மார்ச் எண்ட் அதாவது 26th இல்ல 28th ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்காங்களா. இத ஹைதராபாத்ல இருக்கிற ராமோஜி பிலிம் சிட்டில ஒரு பெரிய ஃபங்க்ஷனா நடத்தலாம்னு இருக்காங்க. அது ஏன் ராமோஜி பிலிம் சிட்டி அப்படின்னு கேட்டா வெளியெங்காவது வச்சா கண்டிப்பா கிரௌட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலதான் செலிபிரிட்டிஸ்க்கு அக்சசபிளா இருக்கிற ராமோஜி பிலிம் சிட்டில வைக்கலாம்னு இருக்காங்களாம். தெலுங்கு வெர்ஷனை அங்க கிராண்ட் ஆடியோ லான்ச் பண்ணிட்டு மத்த வெர்ஷன்ஸ் அந்தந்த ஏரியாக்கள்ல கொஞ்சம் சிம்பிளா நடத்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. And he had this smile on his face. You know, women are just generally subjected to this in our industry because they feel that, okay, if you can show some skin on screen, why can't you show it to me in person?